ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் ஃபுட் பிகாசோ. இந்த வீடியோவில் தமிழ் நரேஷன் இருக்க போது, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஃபாலோ பண்ண முடியலன்னு நிறைய பேர் சொன்ன அந்த ஒரே ரீசனுக்காக நான் இந்த வீடியோவில் தமிழ் நரேஷன் ஆட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி புளியோதரை. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. சூடானதும் 3 ஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3-4 காய்ந்த மிளகாய். இதை நல்லா வறுத்துக்கோங்க 5-7 நிமிஷம் வரைக்கும். இது கூட 1 ஸ்பூன் வெள்ளை எள், இது சேர்த்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். அது கூடவே 4 ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கீத்து கருவேப்பிலை. இது நல்லா மொறுமொறுன்னு ஆற வரைக்கும் வறுத்தா போதும். அப்புறம் ஒரு தட்டில் அதை மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. சூடாக அரைக்கக்கூடாது. இது வந்து நல்லா கரெக்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்காக மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா ஃபைனாக ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணி, இது கூடவே உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ண தண்ணியோட அப்படியே பாதிக்கு பாதி குறையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் மேலே மிதக்கும், அதான ரைட் டைம். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் கலந்துடலாம். நான் இங்கே பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா எவ்வளோ அளவு தேவைன்னு நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சமாக சேர்த்துக்கும் போது நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கலந்ததுக்கப்புறம் நான் இங்கே 4 கப் பாயில்டு ரைஸ்க்கு 3-4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு ஒருத்தருக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 4-5 கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. மீதி இருக்க பொடியை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இந்த ரெசிபி பார்த்த எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து என்னை டேக் பண்ணுங்கள்.